ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமி தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேவிங் 80,000 கோல்ட் இன் அனதர் வேர்ல்டு ஃபார் மை ரிட்டையர்மெண்ட் சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 தான். இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட இசைக்கா அனிமி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணும்போது தான் இந்த அனிமியை கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜேனரில் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த அனிமி ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயினோட அட்வென்ச்சர் தான். சூப்பராக அப்படி என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த அனிமியில் மொத்தம் 12 எபிசோடு தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வளவலன்னு பேசாமல் இந்த அனிமியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேவிங் 80,000 கோல்டு அனதர் வேல் சீசன் 1 எபிசோட் நம்பர் 1. எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் மிட்சுகா மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே அவங்க கண்ணை மூடி திறந்தா வேற எங்கேயோ ஒரு பசுமையான இடத்துல இருக்காங்க. அவங்களும் எந்திரிச்சிட்டு என்னோட உடம்புல பெருசாக காயம் ஏற்படலை. பட் ஆனால் அந்த மலையிலேருந்து நான் கீழே விழுந்ததுக்கு என்னோட கை கால்லாம் உடஞ்சி நேரத்துக்கு நான் இறந்து போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்ததில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மலையோட உச்சிலேருந்து விளையாடும் போது தள்ளி விட்டது ஞாபகம் வருது. என்னதான் நம்ம ஹீரோயின் சாகாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலுமே இந்த இடம் என்னன்னு தெரியல, இது சுற்றி காடாக இருக்குது, நான் இப்போ எங்கே இருக்கேனே தெரியல, இது மனுஷங்க உலகமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னோட அண்ணன் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் சரிதான், அவனோட ஸ்டைலில் சொல்ல போனோம்னா நான் ரீஇன்கார்னேஷன் ஆகி வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். சரி எது எப்படியோ நம்ம இப்போ போய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேடணும், அதோட மனுஷங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்க்கணுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 3 நாளாக ட்ராவல் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் காட்டில் கலவுட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ செடிங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு வழியாக மனுஷங்களை பார்த்துட்டேன்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த கலோட்டுங்கிற பொண்ணு அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கா. நம்ம ஹீரோயினை எந்திரிச்சிட்டு ஏதோ பேசுகிறா, பட் எதுவுமே புரியல. நம்ம ஹீரோயின் பேசுறது அவளுக்கு புரியல, அவள் பேசுறது நம்ம ஹீரோயினுக்கு புரியல. இருந்தாலுமே அவங்க நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்து அங்கே தங்குறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட ஹீரோயினோட காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுது. நம்ம ஹீரோயினும் கலவுட் கிட்ட இங்கே பாரு என்னோட பேர் மிட் சூஹா மீ இட் சூஹா அப்படின்னு அவளோட பேரை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான். அதுக்கு கலவுட்டும் மிட் சூஹாவா அப்படின்னு சொல்லி கெட்டி பிடிக்கிறா. அவள் கெட்டி பிடிக்கிற பிடியில் நம்ம ஹீரோயினோட எலும்புலாம் உடையிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு டைட்டாக பிடிக்கிறா. அப்புறம் அப்படியே நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா கலவுட்டோட அப்பா வந்து கலவுட்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்து கலவுட்டோட அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் கலவுட் சொல்லிட்டா, நீ காட்டில் தனியாக மாட்டியிருந்த எல்லா விஷயம் எனக்கு தெரியும், ஸோ இதை உன்னோட வீடாக நினச்சி உன்னோட காயம் சரியாகிற வரை இங்கே இரு அப்படின்னு கலவுட்டோட அப்பா சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இவங்க உண்மையிலேயே ரொம்ப அழகான அன்பான ஃபேமிலியாக இருக்காங்கன்னு நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் தூங்கி எந்திக்கிறாங்க. இப்போ அவங்களோட உடம்பு நல்லாவே சரியாயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அங்கே டாய்லெட் தேடுறாங்க. அப்புறம் தான் ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு வராங்க. அந்த இடம் ரொம்பவே வந்து ஒரு பழங்கால இடம்னால டாய்லெட்லாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடுறாங்க. முதல்ல ஒரு 10,000 yen கொடுத்து இந்த டாய்லெட்டை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கலவுட் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் அவளோட ரியாக்ஷனை வச்சு புரிஞ்சுட்டு எனக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வித்தெல்லாம் பண்ணி கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலவுட்டும் சிரிக்கிறா. நம்ம ஹீரோயினும் கலவுட்டை பார்த்தா அவள் கையில் வந்து ஏதோ ஒரு பேக் மாதிரி இருக்குது. ஒருவேளை இவன் வந்து பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாளோ, சரி நம்மளும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட வரேன் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து காட்டுக்குள்ளே போய் பிளான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு அங்கே வித்தியாசமான சத்தம்லாம் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு ஓல்ட் ஸ்கூட்டமே வந்திருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. இந்நேரத்துக்கு எங்கள் அண்ணனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், ஆமாம் கலவுட்டை தான் காப்பாற்றியிருப்பான், இப்போ நானும் அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கலவுட்டை வந்து மரத்து மேலே ஏற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ போ எனக்கு மரம் ஏற தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகிட்ட இருந்து ஓடுறாங்க. அந்த ஓல்ஸும் நம்ம ஹீரோயினை துரத்துக்கிட்டே வர நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்தில் தடுக்கி விழுந்துடுறாங்க. இப்போ நான் சாகக்கூடாதுன்னு அப்படின்னு கத்துறாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நான் ரீஇன்கார்னேஷன் தான் நான் இருக்கேன், அப்புறம் எப்படி என்னோட வீட்டுக்கு வரேன், மறுபடியும் என்னோட சொந்த ஊருக்கே வந்துட்டேன், இது எப்படி நடந்துச்சு, இது யோசிக்கலாம் இப்போ டைம் இல்லை, கலவுட் அங்கே ஆபத்தில் இருக்கா, எங்கள் அண்ணனாக தான் என்ன பண்ணியிருப்பா, ஆமாம் அந்த நிறைய கொள்றதுக்கான எல்லா பொருட்களையும் நான் இப்போ எடுத்துக்கிட்டு போய் ஆகணும் கலவுட்டை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே தேவையான எல்லா பொருளையுமே வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எப்படி மறுபடியும் அந்த வேல்டுக்கு போகணும்னு தெரியல. அப்படியே அவங்களும் யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே நிறையலாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் எடுத்த கத்தியை வச்சு அந்த ஓல்ஸ் கூட்டத்தோட தலைவனையே நம்ம ஹீரோயின் கண்ணதுனமாக வெட்டி கொண்டுறாங்க. அதை பார்த்தோன்னா மற்ற நிலையெல்லாம் ஓடி போயிடுச்சு. நம்ம ஹீரோயினோட உடம்பு முழுக்க பயங்கர ரத்தம். அவங்க அங்கேயே மயங்கி கண்ணை மூடுறாங்க. பார்த்தா வேற ஏதோ ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பூனை மாதிரி வருது. நம்ம ஹீரோயினும் நீ யாரு, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பூனையும் என்னோட சக்தி தான் உனக்கு கிடச்சிருக்கு, கவலைப்படாத நான் பொறுமையாக சொல்கிறேன், நீ இறந்து போகும்போது என்னோட சக்தி உனக்கு கிடச்சிருக்கு, என்னோட சக்தி என்னென்னா ஒரு வேல்டுலேருந்து இன்னோட வேல்டுக்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக இது வந்து சந்தோஷப்படுற விஷயந்தான், எனக்கு இந்த பவர் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பூனையும் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வித்தியாசமான வேல்டில் சர்வை பண்ணுறதுக்கு உனக்கு தேவையான வரத்தை என்கிட்ட கேளு அப்படின்னு
அந்த பூனை கேட்குது, நம்ம ஹீரோயின் என்ன கேட்கனு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆ, எனக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் ஈஸியாக புரியணும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு அந்த பூனை கிளம்பிடுது. நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக கத்துறாங்க, ஏய் பூனை ஒரு நிமிஷம் நில்லு, நான் இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி வேல்டு விட்டு வேல்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், அதை கொஞ்சம் சொல்லிட்டு போ அப்படின்னு கத்துறாங்க. அதுக்குள்ளேயே அந்த பூனை போயிருச்சு. நம்ம ஹீரோயினும் கண்ணு திறந்து பார்த்தா கலவுட்டோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கலவுட் பேசுகிற எல்லா வார்த்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, அண்ட் ஹீரோயின் பேசுகிற எல்லா வார்த்தையுமே கலவுட்க்கு புரியுது. ஆமாம், இது எப்படி நடக்குதுன்னு கேட்டோன்னே ஆக்சுவலாக இப்போ தான் என்னோடய மெமரி பவர் கிடச்சிருக்கு, என்னோடய லாங்குவேஜும் மறுபடியும் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி மலுப்புறாங்க. உடனே கலவுட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவளை மறுபடியும் கட்டிப்பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு இப்போவும் எலும்புலாம் உடையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்புறம் கலவுட்டோட அப்பா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஓல்ட்ஸ்லாம் கொன்னதுக்கு கொஞ்சம் கோல்டு கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இது உண்மையிலே என்னோட தான் கேட்க? ஆமாம், நீ தானே அந்த ஓல்ட்ஸை வேட்டையாடின, இது ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா உன்னோட கோல்டு நீ சம்பாதிச்சது அப்படின்னு நம்ம கலவுட்டோட அப்பா சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல எங்கள் அண்ணனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், ஆமாம் அதே தான் பண்ணியிருப்பான், நான் இங்கேருந்து சம்பாதிச்ச கோல்டெல்லாம் என்னோட நாட்டுக்கு கொண்டு போய் நான் லைஃப் செட்டில்ட் ஆக போகிறேன், அதோட நான் வேலை பார்க்குற எந்த அவசியமே இல்லை. சரி, அப்போ நான் எத்தனை கோல்டு சம்பாதிக்கணும்னு கேல்குலேட் போட்டு பார்க்குறாங்க. 80,000 கோல்டு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்லேயே இந்த அனிமியோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் எப்படி அந்த 80,000 கோல்டை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஃபேண்டசி ஸ்டோரியாக தான் இந்த அனிமி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் தைரியமாக இந்த அனிமியை கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த அனிமியை பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். பட் என் கூட சேர்ந்து இந்த அனிமியை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் போகிற அடுத்தடுத்த எபிசோடுக்கெலாம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வைங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா, பை பை, சி யூ.